வணக்கம். நம்ம ஆல்ரெடி ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு ட்ரிபிள்ஸ் ஸ்கீம்ல ஒரு பிஏ கோட் இன்ட்ரடியூஸ் பண்றது எப்படி அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பயிற்சியா பார்க்க போறோம். அதாவது நான் ஏர்லியர் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு வாடிக்கையாளர் பாலிசி எடுக்கிற மாதிரி, ட்ரிபிள்ஸ் மோட்ல பாலிசி எடுக்கிற மாதிரி இருந்தால் ஆல்ரெடி அந்த நிறுவனத்துல பிஏ கோட் இருந்துச்சுன்னா நம்மளும் ட்ரிபிள்ஸ்ல அந்த கஸ்டமரை இன்க்ளூட் பண்ணி பாலிசி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப சில முகவர்கள் வந்து எனக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நம்ம புதுசா எப்படி அந்த பிஏ கோட் வாங்குறது அப்படிங்கிற பத்தி கேட்டிருந்தாங்க. சோ அதோட தொடர்ச்சிதான் இன்னைக்கு பதில். சரி, இப்ப நீங்க ஒரு நிறுவனத்தை அப்ரோச் பண்றீங்க, அந்த நிறுவனத்துல வந்து உதாரணம் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் பணிபுரியறாங்க வச்சுக்கலாம். சோ ஒரு 100 பேர் பணிபுரியற ஒரு நிறுவனத்துல முகவர் நீங்க போய் அப்ரோச் பண்றீங்க, பண்றப்ப உங்க மூலி உங்களுக்கு ஒரு 25 பாலிசிஸ் கிடைக்குதுன்னு நிறுவனத்துல பணிபுரியற எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு 25 பேர் வந்து உங்ககிட்ட பாலிசி போறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னா, அந்த நிறுவனத்துக்கிட்ட நீங்க சம்மதம் வாங்கணும். என்ன சம்மதம் வாங்கணும் அப்படின்னா, மாசம் மாசம் சம்பளத்துல டிடெக்ட் பண்றதுக்கு அந்த நிறுவனத்துக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்டடா அப்படின்னு பேசி சம்மதம் வாங்கணும். ஒன்ஸ் அந்த நிறுவனம் வந்து இன்ட்ரெஸ்டட் நான் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ட்ரிபிள்ஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா பிஏ கோட் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன பண்ணுவோம், நீங்க அந்த நிறுவனத்துல கொடுத்து ஃபில் பண்ணி வாங்கிட்டு வரணும். அது கூடயே வந்து நீங்க சைமல்டேனியஸ்ல வந்து ப்ரொபோசல் ஃபார்மும் ட்ரிபிள்ஸ் ஃபார்ம் கையெழுத்து வாங்கிக்கணும். என்ன, நம்ம கிட்ட வந்து அந்த பிஏ கோட் இருக்காது, மற்றபடி மத்த எல்லாமே ஃபில் பண்ண முடியும். அந்த பிஏ கோட தவிர அந்த ட்ரிபிள்ஸ் ஃபார்ம் எல்லாமே அதை மட்டும் காலி எடுத்து எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டு அந்த புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ற அந்த பிஏ கோடுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம ஃபில் பண்ணி அந்த எம்ப்ளாய் அந்த எம்ப்ளாயர்கிட்ட சைன் வாங்கி அந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம ஆபீஸ் சப்மிட் பண்றப்ப அவங்க டிவிஷன் ஆபீஸ்ல ஃபார்வர்ட் பண்ணி அந்த நிறுவனத்துக்கு வந்து ஒரு புதுசா ஒரு பிஏ கோட் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு அலாட் பண்ணி தருவாங்க. ஒன்ஸ் அந்த பிஏ கோட் அலாட் பண்ணி வந்துருச்சுன்னா, நம்ம கையில அந்த 25 ப்ரொபோசல் கையில வச்சிருக்கோம்ல, அந்த ப்ரொபோசல உள்ள லாகின் பண்ணிடலாம். சோ இதுதான் ஒரு ப்ரொசீஜர். பட் அந்த நிறுவனத்துல வந்து ப்ராப்பர் லீவ் ரெக்கார்ட்ஸ் இருக்கான்னு இன்சூர் பண்ணிக்கீங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் கிளைம் அப்படின்னு வரப்ப வந்து அந்த லீவ் ரெக்கார்ட்ஸ் தான் வீணா பேசும். ஸோ அதனால அந்த லீவ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கா, அட்டன்ஸ் ரெக்கார்ட்ஸ் ப்ராப்பரா இருக்காங்க இன்சூர் பண்ணிட்டு ஒரு அந்த நிறுவனத்துக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஒரு பிஏ கோட இன்ட்ரடியூஸ் பண்றது, ஒன்ஸ் அந்த பிஏ கோட் இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு பிஏ கோட் அலாட் ஆகி அந்த ட்ரிபிள்ஸ் பாலிசி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைம் இந்த நிறுவனத்துக்கு வந்து பிஏ கோட் வேண்டியதில்லை. ஒரு பிஏ கோடுங்கிறது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு டைம் எல்ஐசி வழங்குற ஒரு கோடு. ஸோ ஒன் டைம் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எத்தனை எம்ப்ளாய்ஸ் பண்ணா அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அப்ப நம்ம மாசம் ஒரு 25 பாலிசி கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல மட்டும் ஒரு மினிமம் ஒரு 25 பாலிசிஸ் இருந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு பாலிசி எவ்வளோ வந்தாலும் அதே பிஏ கோட என்க்ளோஸ் பண்ணிக்கலாம் தவிர, பட் தனியாக ஒரு பிஏ கோட வாங்க வேண்டியதில்லை. இது தெரிஞ்சுக்கிங்க. நம்ம அணிமுகவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பாருங்க. பூமியில ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனும் ஒருத்தன் சொல்லிட்டான். இவனும் தோண்ட ஆரம்பிச்சான், போராடி 8 அடி தோண்டிட்டான். வெறும் மண்ணுதான் வந்துச்சு. வெறுப்புல கடப்பாறையை தூக்கி போட்டு போயிட்டான். அந்த பக்கமா இன்னொருத்த வந்தான், இவன் மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்கன அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறை இருந்துச்சு. 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோண்டணும்னு தோணல. தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோன்றும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடும். சோ இந்த வீடியோ கிளிப்பிங்ல மோகர்கள் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, வெற்றி கிடைக்கும் வரை கண்டிப்பாக போராட வேண்டும். சோ இத அழகா ஷார்ட் அவர் சொல்லியிருப்பாரு, கடற்கரையில் நின்று கடலை பார்ப்பதினால் மட்டுமே அதை தாண்டிவிட முடியாது. நம்மிடம் வாய்ப்புகள் உள்ளது, கடல் போல் வாய்ப்புகள் உள்ளது. அந்த வாய்ப்புகளை கடின உழைப்பு, அதாவது படகு துடுப்பு இது மாதிரி வாய்ப்புகள் மூலமாக உங்களை வெற்றி பெற செய்வது உழைப்பு மட்டுமே. எனது அணிமுகங்கள் ஒவ்வொருவரும் உழைப்பை செலுத்தி வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கூறி இன்றைய பயிற்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.